ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த அல்டிமேட் பார்பி புதுசா ஒரு வீடு கட்டியிருக்கோம். அந்த வீட்டை தான் உங்ககிட்ட சுத்தி காமிக்கலாம்னு நான் வந்திருக்கிறேன். என்னோட வீட்டை சுத்தி பார்க்க எல்லாரும் ஆசையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம வீட்டை சுத்தி பார்த்தறலாம். தர்ஷன் தர்ஷன், எங்க போனா இந்த தர்ஷன்? இவன் எப்பவுமே இப்படிதான். புது வீட்டை பார்த்தா எவ்வளவு ஜாலியா இருப்பான்னு பார்த்தா விளையாட போயிட்டானே, ஸ்கூல் லீவ் விட்டாங்க இல்லையா அதனால. சரி வாங்க நம்ம வீட்டை சுத்தி பார்க்கலாம். இங்க பாத்தீங்களா, இதுதான் எங்க வீட்டோட ஹால். இந்த ஹால்ல பாத்தீங்கன்னா ஒரு டிவி வச்சிருக்கோம், பெரிய டிவி, எல்இடி டிவி. ஓகேங்களா, 15 இன்ச் டிவி தான், நல்ல பெருசு பெருசா தெரியும் எல்லாமே பாக்குறதுக்கு. இந்த டோர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கு போற டோர். ஓகேங்களா, கிச்சன் டூர் வந்து இன்னொரு நாளைக்கு காட்டுறேன். ஏன்னா என்னோட கிச்சன் ரொம்ப பெரிய கிச்சன், அதனால கிச்சன் டூர் உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு காட்டுறேன். ஓகே, இந்த வால்ல பாத்தீங்கன்னா நாங்க ஒரு பெரிய டிவி வச்சிருக்கிறோம், ஒரு குவாட் ஒன்று எழுதியிருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் டிசைன் மேலே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, டிவிக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு கபோர்ட் இருக்கிற மாதிரி பெருசாக செட்டப் பண்ணியிருக்கிறோம். இதில் தர்ஷனோட பேகு, அவனோட ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே தர்ஷன் வச்சுக்குவான். ஓகேவா, இந்த கபோர்டோட மேலே பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் ஷோகேஸ்க்காக, ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி டெடி பேர்ஸ் இதெல்லாம் வச்சா நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா டெடி பேர் பொம்மை, குட்டியாக ஒரு முயல் குட்டி பொம்மைலாம் வச்சுருக்குறோம். அப்புறம் வந்து குட்டியாக ஒரு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராட்டணும், அது ரியலாக சுற்றும். நம்ம தர்ஷன் இல்லை சர்ப்ரைஸ் பால் கிஃப்ட்டில் வந்து அவனுக்கு இது கிடச்சது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சரி ஓகே இதில் வைக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் நாங்கள் வச்சுருக்குறோம். தர்ஷன் இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான், எங்கே போனாலே தெரியல, ஸ்கூல் லீவ் விட்டதுனால இந்த பிள்ளைங்களை ஒன்றும் சொல்ல முடியல. தர்ஷனோட ஃப்ரெண்ட்ஸு அபி அன்வர் எல்லாத்தோடையும் சேர்ந்து விளையாண்டுட்டு தெரிகிறானே, கண்டிப்பாக தர்ஷன் வந்து பார்த்தானா அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோட ஹாலில் ஒரு வாலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். கிச்சனுக்குண்டான டோர் இந்த சைடு இருக்குது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாலில் வந்து டிவி, அதுக்கப்புறம் கீழே கபோர்டு எல்லாம் வச்சுருக்கோம். அடுத்த சைடு என்ன வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு பெரிய சோஃபா போட்டிருக்கோம், குஷன் சோஃபா தான், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உட்காரத்துக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ரெண்டு பில்லோ இருக்குது. ஓகேவா, இது ஹேண்ட்மேடாக பண்ணதான், நம்ம ஐஷாக்கல்ல மைட்டுடிஸ் கிராஃப்ட் சேனலில் இந்த சோஃபா எப்படி பண்ணுறதுன்னு போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க இந்த சோஃபா எங்களுக்காக தான் பண்ணாங்களே. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மேட் போட்டிருக்கான் ஒயிட் கலரில், அப்புறம் பார்த்தீங்கன்னா தர்ஷனுக்கு குட்டியாக ஒரு கார்ட் பக்கத்தில் இருக்குது. இந்த வாலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ட் டிசைனில் நாங்கள் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஸ்ப்ரெட் லவ் வேரவர் யூ ஆர் அப்படின்னு சொல்லி ஐஷாக்கா சொல்லியிருக்காங்க, அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய லவ் சா பறக்க விட்ருக்குறோமே, எப்படி சூப்பராக இருக்குல்ல இந்த டெக்கரேஷனு. ஓகே, எங்களோட ஹால் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான், ஒரு டிவி இருக்கும், கபோர்ட் இருக்கும், அது மேலே ஷோகேஸ்க்கு கொஞ்சம் திங்ஸ் வச்சுருக்குறோம், தர்ஷனுக்கு குட்டியுண்ட ஒரு கார்ட் போட்டிருக்குறோம். ஏன்னா தர்ஷன் வந்து ஹாலிலே படுத்து எழுந்துக்குவான், டிவியெல்லாம் பார்ப்பான்ல அதனால. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எங்கள் ஹாலில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ளோர் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி கலர்ஸில் தான் நாங்கள் ஃப்ளோர் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த வாலில் வந்து நிறைய ஹார்ட் சிம்பிளுக்கு நாங்கள் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறப்ப, ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் எங்கள் வீட்டோட ஓவராலாக ஹால் வியூவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாலில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா ஒரு விண்டோ கூட இருக்குது, அதுக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் எல்லாம் போட்டிருக்குறோமே. இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், திறந்து வச்சோன்னா நல்லா காற்று செம்மையாக வரும், வீட்டே நல்லா ஜில்லு ஜில்லுன்னு ஆயிரும். ஓகேங்களா, இதுதான் எங்கள் வீட்டோட ஹால். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெட்ரூம் சைடு தான் போக போகிறோமே. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒரு பீரோ வச்சுருக்கிறோமே. இந்த பீரோவில் இன்னும் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணாமல் இருக்குது, என்னோடய திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பீரோ டூர் வந்து இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதுதான் என்னோட பீரோ. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குட்டியாக என்னோடய ஹேண்ட்பேக் இருக்கு இல்லையா, பிங்க் கலர் ஹேண்ட்பேக், அதுதான் வச்சுருக்கிறோமே. என்னோடய பீரோ எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பீரோ கூட பார்த்தீங்கன்னா ஐஷாக்காக எனக்கு பண்ணி கொடுத்தாங்களே. நெக்ஸ்ட்டு சைடில் பார்த்தீங்கன்னா குட்டியோட சூப்பரான ட்ரெஸ்ஸிங் டேபிள் போட்டிருக்குறோம், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதில் ரெண்டு கபோர்டு இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே என்னோடய ஃபோனு, என்னோடய சீப்பு, அதுக்கப்புறம் இந்த பான் ஸ்க்ரீன் எல்லாமே நான் அதில் வச்சுருக்குறேன். இந்த மிரரில் பார்த்துட்டு தான் நான் மேக்கப் பண்ணிக்குவேன். என்னோடய பெட்ரூம் வாலில் இந்த மாதிரி ப்ளூ கலர் ஹார்ட் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கிறோமே, இது பார்க்கறதுக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த பார்பினா எப்போவுமே ஃபுல் ஆஃப் லவ் தான், அதனால தான் இந்த ப்ளூ கலரில் டெக்கரேட் பண்ணியிருக்கோம் ஹார்ட் வச்சு. ஓகேங்களா, அடுத்து இந்த பெட்ரூமில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 கபோர்ட்ஸ் இருக்குது, இதில் நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட இன்னொரு வால்ல என்ன வச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஏசி எல்லாம் செட்டப் பண்ணிருக்கோம் சூப்பரா. அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா ஒரு விண்டோ இருக்கு, அதுக்குமே ஸ்கிரீன் போட்டு வச்சிருக்கோம், ஒரு லேம்ப் கூட மாட்டிருக்கிறோம் ஓகேவா. அது கீழே பாத்தீங்கன்னா பெருசா ஒரு லேம்ப் கூட வச்சிருக்கோம், கீழேயுமே ஒரு கபோர்டு இருக்கு ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா என்னோட சூப்பரான சாஃப்டான பெரிய பெட் தான் பார்க்க போறீங்க. நீங்க பாத்தீங்களா பிங்க் கலர்ல எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு ஆயிஷா காட்ட அடம் பிடிச்சி கேட்டு எனக்கு பார்பி இருக்கிற பெட்ஷீட் தான் வேணும்னு கேட்டு வாங்கணும்னாக்கும். பாவம் ஆயிஷாக்கா கடைக்கடையா ஏறி இறங்கி தேடி பிடிச்சி இந்த பெட்ஷீட் எனக்கு வாங்கி கொடுத்தாங்களே. கீழே ரெண்டு பில்லோ வச்சிருக்கிறோம், இந்த பெட்ஷீட் ஃபுல்லத்துக்கும் இந்த பெட்டு ஃபுல்லும் போட்டு வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் மேல இருக்கிற பிங்க் கலர் பாத்தீங்கன்னா போத்தி படுக்கிறதுக்கு ஓகேவா. எப்படி இருக்கு நல்லா இருக்கா இந்த பெட்டு. கீழே பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு மாதிரி மேட் வந்து ஒயிட் கலர்ல போட்டிருக்கேன் ஓகேங்களா. மேட் வந்து ஒயிட் கலர்ல தான் இருக்கும், இந்த ஹவுஸ் ஃபுல்லும் நிறைய எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல தான் போட்டு வச்சிருக்கேன். என்னோட ஓவரால் பெட்ரூம் செட்டப் பாத்தீங்கன்னா இதுதான். ஏன்னா இந்த மாதிரி வச்சுட்டோம்னா தர்ஷன் என்ன பண்றான்னு வாட்ச் பண்ண முடியும்னு நாங்க ஹாலையும் பெட்ரூமையும் அட்டாச்சாவே வச்சுட்டோம். எப்படி இருக்கு எங்க வீடு, சூப்பரா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கானு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தர்ஷன் அப்பா இல்ல துபாயில நல்லா நிறைய காசு சம்பாரிச்சு கொண்டு வந்தாராக்கும், அதை வச்சுதான் இந்த வீடே நாங்க கட்டணும். எப்படி இருக்கு எல்லாமே ஆயிஷாக்காக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்களே. ஆயிஷாக்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம் பிளானிங் எல்லாமே, எங்களுக்கு வீடு இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு. அதனால லோ பட்ஜெட்ல அவங்கக்கிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ அதெல்லாமே வச்சு ரொம்ப சூப்பராக இந்த வீடு எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்களே. இந்த வீடு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. தர்ஷனை தான் காணும், சர்ப்ரைஸாக தர்ஷனுக்கு சொல்லலான்னு பார்த்தா எங்கே போனாலே தெரியல, சரி எப்படியும் வந்துடுவான். அதனால தர்ஷனுக்கு காட்டுறப்ப அவனுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தெரியுமா தர்ஷனுக்கு பர்த்டே கூட வருது. நாங்கள் இந்த பெரிய வீட்டில் வச்சு தான் தர்ஷனோட பர்த்டேவை நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம். இந்த வீடு சூப்பராக டெக்கரேட் பண்ணி லைட் செட்டிங்லாம் போட்டு பலூனெல்லாம் வச்சு செம்மையாக இருக்கும்ல, தர்ஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கு அந்த மாதிரி சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுவும் இல்லாமல் தர்ஷனுக்கு நிறைய கிஃப்ட்லாம் கூட வாங்கி வச்சிருக்கிறேன். இதெல்லாம் பார்த்தானா தர்ஷன் ரொம்பவே சந்தோஷப்படுவான். தர்ஷனோட அப்பா கூட எங்கே போனாருமே தெரியல. சரி அவங்களாம் வரத்துக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு வீட்டை சுற்றி காமிச்சிடலான்னு நான் வந்தேன். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் சொல்லுங்க. அதுவும் இல்லாமல் என்னோடய கிச்சன் டூர் வந்து நீங்கள் இன்னும் கேட்டிருக்கீங்க இல்லையா, கிச்சன் டூர் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. என்னோட கிச்சன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு பிங்க் கலர் மாடுலர் கிச்சன். அந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும், அதில் நிறைய திங்ஸ் வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் அதை ஆட் பண்ண முடியாது, கண்டிப்பாக இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இந்த வீட்டில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடக்க போகுது. மறக்காமல் நம்மளுடைய மை பார்பி ஷோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறைய பேர் இன்னும் இந்த பார்பியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம் ஓகேவா. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இந்த பார்பி கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். எங்கே போனால் இந்த தர்ஷன் தெரியலையே, இவனை வேறு தேடி போகணும். சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்கள் வீடு உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும். யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா. உங்கள் நேமையும் சொல்லுங்கள். இந்த தர்ஷனை வேறு தேடணும், மதியத்துக்கு வேறு சமைக்கணும், நிறைய நேரம் ஆயிடுச்சு. சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வேறு சமைக்கிறதுக்கு போகிறேன். நீங்களும் இந்த டேவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இயர் உங்கள் எல்லாருக்கும் நல்ல வருஷமாக அமையணும்னு நானும் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன் ஓகே. சி யூ, பை பை.